நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, அந்த கொடுத்தீங்களா அந்த சேப்பங்கிழங்க ஒரு வறுவல் பண்ண போறேன். வறுவலும் ரசமும் தான் வைக்க போறேன். இதை நான் வந்து வேக வச்சு வச்சுக்கேன், நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கேன். இப்போ நான் அதை தோலை உரிக்கணும், அதனால வெளியில எடுத்து வைக்கிறேன். சேப்பங்கிழங்க ஆமா சூடா இருக்கு, இப்பதான் வேக வச்சிருத்தேன். அதனால இப்படி எடுக்கிறேன், கை உள்ள விட முடியல. கொஞ்சம் ஆறின பிறகு தான், ஆறின பிறகு தான் தோல் உரிக்க முடியும். இந்த கிழங்குல வந்து காரக்குழம்பு வச்சா கூட நல்லா இருக்கும். அதே நான் வறுக்க போறேன், ரசத்துக்கு வறுவல் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால தான் வறுக்க போறேன். ஃப்ரை மாதிரி பண்ண போறியா? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து ரசத்துக்கு என்ன பண்ணிக்கணும், புளி கரைச்சி வச்சிருக்கேன், ஒரு ரெண்டு தக்காளியை கரைச்சி விட்டு வச்சிருக்கேன். தக்காளி ரசமா? தக்காளி ரசம். இப்போ நான் இது வந்து தாளிக்க போறேன். சின்ன வெங்காயம் வேற கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போடணுமா? அம்மா ரசத்துக்கு முக்கியம்ல. இப்போ வந்து அது வெங்காயம் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாவும் ரசத்துக்கு நல்லது, நல்ல மனம் கொடுக்கும்ல. போட்டால் நல்லா தான் இருக்கும். எல்லாமே காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, பூண்டு தான் வச்சுக்கிறேன். பூண்டு எத்தனை பூண்டு போடணுமா? அது நம்ம இஷ்டம்தான். நம்ம நிறைய ரசம் வைக்கிறோம்னா நல்ல ஒரு பெரிய பூண்டா போட்டுக்கலாம். பூண்டு போட்டால் நல்லது தானே? ஆமாம். நான் இவ்வளோ ஒரு சின்ன பூண்டு, ஒரு பூண்டு போட்டுக்கேன் பாருங்க. இப்போ இது வந்து தொளியெல்லாம் வந்து எடுக்கணும்னு அவசியமே, அப்படியே தட்டி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். எப்பவுமே பூண்டு வந்து மிக்சியில் அரைக்கணும், விதி ஒரு வச்சு தட்டி போடுறது நல்லாயிருக்கும். தட்டி போட்டா அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அம்மியில் தட்டி போடுவாங்க, நான் அதுக்கு பதிலாக அந்த மாதிரி இடி ஒரு தட்டி போடுறேன். அடுத்தது கடுகு போடுறேன். கடுகு போட்டாச்சு. கடுகு ஃபஸ்ட்டே போடக்கூடாது, எண்ணெய் ஊற்றணும்னா அப்புறம் வெங்காயம் எப்படி இதுவாகும்? ஓஹோ, வெங்காயம் பண்ணணும்ல, வெங்காயம் வதங்காது. ஆமாம், அடுப்பில் தாளிப்பாங்க, மனம் அப்படியே செமையாக இருக்கும். இப்போ மனம் வருது. ஒன்றுமே போட மாட்டாங்க வேறு எதுவும், ரெண்டு தக்காளி கரைச்சி. ஆமாம், ரசம் தாளிக்கிற ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். ஒரு நாலு வீட்டு தூரத்துக்கு ஸ்மெல் போயிடும்ல ரசம். அவங்க வீட்டில் தாளிச்சிட்டாங்க. அதே சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் ரசத்துக்கு தாளிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி ரசம். ஆமாம், இப்போ இதில் நான் வந்து கருவேப்பிலை போடுறேன், ஒரு இலக்கு கருவேப்பிலை. கடுகு போடுறோன்னே ஸ்டீம் பண்ணிடுங்க. ஓ, அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகு மிளகுத்தூள், மிளகுத்தூள், பெப்பர் பெப்பர், அப்புறம் பெப்பர் பவுடர், சீரகத்தூள். அப்போ இப்போ நம்ம மிக்சி இருக்குது, அதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். அப்போ ஏது மிக்சிலாம் எல்லாம் அம்மியில் தான் நுணுக்கணும். அது போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட் தனியாக தான் இருக்கும். அம்மியில் அரைச்சா அது தனி டேஸ்ட்டே, தனி. அது கீழே எதுவுமே கிடையாது. வேற என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்? இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு, ஆமாம், அதையும் அதில் போடும். எங்கள் அம்மா தேங்காய் எண்ணெயில் தாளிப்பாங்க. இப்போ இதில் வந்து மிளகு, இது சாரி பெருங்காய, பெருங்காய்த்தூள், அவ்வளோதான்.
போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுக்கோம்ல. ஆமாம், அதை இதில் போட்டுப்பேன். இப்போ வாசனை எப்படி பூத்தில கரைச்சி வச்சு இவ்வளோ மண்டி வந்து போதும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான உப்பு, தண்ணி. இன்னும் தண்ணி ஆட் பண்ணுமோ? ஆமாம், புளி தானே கரைச்சி வச்சுருக்கேன். ஓஹோ, போதும் போதும். இப்போ இப்போ வாட்டர் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோமா. தண்ணி ஊற்ற நமக்கு தேவையான தண்ணி. ட்ரிங்கிங் வாட்டர். ஆமாம், ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. அப்படியா? சாம்பார் மாதிரி கொதிக்கலாம் விடக்கூடாதா? முறக்கூடி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஓ, அது கடுத்து போயிடும் ஒரு மாதிரி. ஆ, இப்போ இதை இந்த கொதிக்கட்டும். நுறக்கூடி வரும்போது நான் உங்ககிட்ட காமிக்கேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா நுறக்கூடி வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த டைத்தில் நம்ம வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி, அவ்வளோதாங்க ரசம். கொத்தமல்லி கொத்தமல்லி கொத்தமல்லி, அவ்வளோதான் ரசம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கிழங்கை நான் வந்து வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஊத்தால நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எப்படி ஃப்ரை பண்ணுவோம்? ஓ, காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து மிளகாப்பொடி, எத்தனை ஸ்பூனு? ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். சரி. அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள். அப்புறம் கொஞ்சம் போல் தனியா பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சள். நான் வந்து கொஞ்சோண்டு சோப்பு போடுவேன் இல்லையா, அதனால் அது போட்டிருக்கேன். சோப்பு பவுடர். அப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகப்பொடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சரிங்க. இந்த வேலை தானே நமக்கு, இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி வைக்கிறது, அப்புறம் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜில் ஏதாவது வேணும்னு வேண்டாங்கிறத எடுத்து வைக்கிறது, வாங்குறது, இதெல்லாம் தான் வேலை. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் போல் தயிர் ஊற்ற போகிறோம். ஏன் நம்ம தயிர் ஊற்றுறோன்னா, அது கிழங்குல ஒரு சொனப்பு இருக்குல்ல, ஓஹோ, ஒரு மாதிரி சில நேரம் ஒரு மாதிரி இருக்கும், சில கிழங்கு ஒரு மாதிரி இருக்கும், எல்லா கிழங்கும் அப்படி கிடையாது. ஒரு காரம், ஓஹோ, அதுக்காக அதை எடுத்துரும். அதுக்காக இதை வந்து நம்ம வந்து தயிர் கொஞ்சம் போல் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். சரி. அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனுக்குலாம் கொஞ்சம் தயிர் ஊற்றி மேக்னேட் பண்ணுவோம். அது வந்து எதுக்காகனா, சிக்கன் நல்லா வேகும், நல்லா சீக்கிரம் வேகாத இருக்க தயிர் கூட தயிர் ஊற்றுனா வெந்துருன்னுவாங்க, அதுக்காக தான் தயிர் ஊற்றுவாங்க. இது அதுக்கு கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி காரல், தொண்டையில் ஒரு மாதிரி காரல் ஆகும். அதாவது தயிர் போட்டாலும் நல்லா இருக்கும், டிஷ்ஷு நல்லா இருக்கும். அது அதனால் இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுறேன். மறுக்கும் போது காட்டேன் பாருங்கள், ஊறி 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்போ நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நான் போடுறேன். அது இந்த இரும்பு கடாயில் வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் அந்த இரும்பு கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்குவோம். அப்படியா? கொஞ்சம் அப்படியே நல்லா மசாலா இறங்கி அப்படியே ஃப்ரையாக வரும். அப்போ காமிப்போம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்ம இதை வந்து கருவேப்பிலை கொடுப்போம். இறக்கும் போது இறக்க போகிறேன். இவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசம் சாப்பிட்டு கூட நல்லா இருக்கும். இது அதனால தான் நான் ரசம் வச்சேன். ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ரசம், சேப்பங்கிழங்கு வறுவல், இதுதான் எங்களோட மத்தியான லஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள். பாய் பாய்.